டாக்கீஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த எபிசோட் ஆஃப் கடோ டாக்கீஸ்ல நம்ம பார்க்க போற திரை விமர்சனம் 2.0 திரைப்படம். 2.0 டெஃபினட்டா இந்தியாவில் இதுவரைக்கும் வந்ததுலேயே ஒன் ஆஃப் தி வெல் மேட் சயின்ஸ் ஃபிக்ஷன் மூவியே, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஸோ திஸ் மூவி இஸ் அ பிரெயின் சைல்ட் ஆஃப் லெஜெண்டரி ரைட்டர் சுஜாதா. ஸோ ஜீனோ என் இனிய இயந்திரா அப்படின்னு சொல்லி அவருடைய நாவல்கள்லேருந்து எந்திரனா வந்து இப்போ 2.0 வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இந்த லாங் ட்ராவலில் நம்ம ரைட்டர் சுஜாதாவை மிஸ் பண்ணாலும் 2.0 கண்டிப்பாக மிஸ் பண்ண மாட்டோம். நிறைய பேர் சொன்ன மாதிரி சங்கர் வந்து சுஜாதா இல்லாததுனால வந்து கையை உடஞ்சி போச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் எனக்கு இந்த படத்தில் நிறையா சுஜாதாவோட மூமெண்ட்ஸ் வந்து நிறையா தெரிஞ்சுது, ரொம்பவே என்ஜாய் பண்ண முடிஞ்சுது. குறிப்பாக சொல்ல போனால் ஹைப்பர் போலா அப்படின்னு எமி ஜாக்சனை சொல்கிறதாகட்டும், அப்புறம் ஆரா, ஃபிஃப்த் ஃபோர்ஸ், ஸோ இந்த மாதிரியான பல விஷயங்கள் அண்ட் டெக்னாலஜி வந்து நமக்கு சொல்லியிருக்காங்க. என்ன ஒன்று இது ஹாலிவுட்காரன் சொன்னால் நம்பியிருப்போம், நம்ம ஊருக்காரன் நம்மளை சொல்லும் போது என்னடா இது ஏதோ கதை கட்டி விடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடந்து போறதா ரொம்ப அபத்தமாக தெரியுது. ஒரு சமுதாய முக்கியமான பிரச்சனையை எடுத்துட்டு அதை எவ்வளவு பிரம்மாண்டமா அழுத்தமா சொல்ல முடியுமோ அதுல வந்து சங்கர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஸோ ஒன்ஸ் அகேன் ஹி ஹஸ் ப்ரூவன் தட் ஹி இஸ் ஒன் ஆஃப் தி லெஜெண்டரி டைரக்டர் அவைலபிள் இன் இந்தியா டுடே. ஸோ இதே மாதிரியே வந்து இந்த படத்தோட எடுக்கக்கூடிய கஷ்டம் வந்து ஒரு சின்ன ஒரு பாயிண்டா சொல்றேன். இப்போ இந்த வீடியோ நான் எடுக்கிறேன் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸ் வீடியோ இதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இதை எடிட் பண்ணி ரெண்டர் பண்றதுக்கே எனக்கு குறைஞ்சது 1.5 to 2 மணி நேரம் தேவைப்படுது. ஸோ அப்படி இருக்கிறப்போ இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஃபிலிமை அவ்வளோ ப்ரிசிஷனாக எந்த விதமான காம்ப்ரமைசஸும் இல்லாமல் ஒரு 2.5 மணி நேரத்துக்குள்ளே கொடுக்குறதுங்கிறது வந்து ஒரு அசாத்திய திறமை. இந்த படத்தோட கதை விவாதங்கள் இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல அந்த திறமைக்கும் நம்மளை நம்ப வச்சு அந்த 3D கொடுத்த திறமைக்கும் வந்து ஒரு மிகப்பெரிய சல்யூட் ப்ரொடியூசர்ல இருந்து எல்லாருக்குமே. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் தி பெஸ்ட் எக்ஸ்பீரியன்சஸ் இன் இந்தியன் சினிமா. இதை நம்ம தான் வரவேற்கணும். இதுல நெகட்டிவிட்டி ரொம்ப கண்டுபிடிச்சு தயவு செஞ்சு இந்த படத்தை வந்து ஒதுக்கி வச்சிடாதீங்க. கோ அன் எக்ஸ்பீரியன்ஸ் நல்ல தியேட்டர்ல ஆரோ 3D சவுண்ட்ல 3D பார்க்கும்போது இட் இஸ் அ மெஸ்மரைசிங் எக்ஸ்பீரியன்ஸ். கண்டிப்பா பாருங்க, எந்த விதத்திலையும் சளைச்சது கிடையாது, எந்த விதத்திலையும் குறைஞ்சது கிடையாது, தயவு செஞ்சு பாருங்க. ஸோ இந்த திரைப்படத்தில் வந்து எல்லாரும் சொன்ன மாதிரி ஒரு நெகட்டிவ், இந்த திரைப்படத்தில் நான் நெகட்டிவ் அப்படின்னு சொல்றத விட ஏரியாஸ் ஆஃப் ஸ்கோப் அப்படின்னே சொல்லலாம். வழக்கம் போல வந்து டப்பிங் வந்து கொஞ்சம் நிறையா சிங்காக இருந்தது, ஏன்னா நிறைய நார்த் இந்தியன் ஆக்டர்ஸ் போட்டிருக்கிறதுனால. ஈவன் அக்ஷய் குமாருக்குமே வந்து லாங் ஷாட்டு தான், க்ளோஸ்அப் ஷாட்ல வந்து வசனமே இருக்காது நிறையா, நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரியான சில கேரக்டரிஸ்டிக்ஸ் மேபி ஹிந்திக்கு வந்து தனியாக அவங்கள வச்சுட்டு தமிழுக்கு வேற ஆள் போட்டிருக்கலாம், இன்னும் நல்லா ஒன்றி பார்த்துருக்க முடியும். அதே மாதிரி நிறைய இடங்கள்ல வந்து முடிவில்லாத சீன்ஸ் அப்படி அப்படியே கடந்து போயிடுது. ஏன்னா இந்த படத்தோட க்ளோர் பிளாட்டை வந்து சொல்லும்பொழுது அந்த விஷயத்துல முக்கியத்துவம் தரப்படலை அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு அபிமானம். முக்கியம் ஸோ இந்த திரைப்படத்தில் பாராட்டுறதுக்குங்கிறதுக்கு ஏகப்பட்ட பேர் இருக்காங்க, குறிப்பிட்டு யாரையும் சொல்ல முடியாது. ஏன்னா அவ்வளோ உழைப்பு போட்டிருக்காங்க. சவுண்ட் டிசைன், ஏஆர் ரஹ்மான், விஎஃப்எக்ஸ் ஸ்டுடியோ, அனிமேஷன் ஸ்டுடியோஸ் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் மொத்தமான பாராட்டுகளை சொல்கிறோம். தனித்தனியாக சொல்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அத்தனை பேர்த்துக்கும் பாராட்டுகள். இது ஒரு அசாதாரண விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க நம்மளோட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில். ஸோ அண்டு டுவோர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து நல்லாவே கொண்டு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் இருந்தது. ஒரு டிஃப்ரெண்டான ஒரு கான்செப்ட் வெறுனை வந்து ஒரு எல்லாரும் வெளியில் சொல்கிற மாதிரி வெறும் இது வந்து பேய் படம் கிடையாதுங்க. நம்மளுடைய சூப்பர்ஸ்டிஷியஸ் பிலீஃபில் எடுக்கிற ஒரு பேய் படத்தை நம்ம நம்புகிறோம். அந்த கற்பனை டெக்னாலஜியா சயின்டிபிக்கா ஒரு ரீசன் கொடுக்க முற்படுறாங்க இந்த படத்துல, அதை ஏன் நம்மளால ஏத்துக்க முடியலன்னு தெரியல. இது கொஞ்சம் டிஃபரண்ட் ஆங்கிள் யோசிச்சு பார்த்தா இதையும் நம்ம அக்செப்ட் பண்ணதான் வேணும் அப்படிங்கிறது. ஏன்னா எந்த விதமான சூப்பர்ஸ்டிஷியஸ் சயின்டிபிக்ஷனுமே வந்து இது வரைக்கும் ப்ரூஃப் படல. அன்லஸ் அதர்வே சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில ப்ரூஃப் பண்ணாத வரைக்கும் அது வந்து ஒரு ஃபிக்ஷனா தான் இருக்கும். ஸோ அந்த ஃபிக்ஷனை நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணிட்டு கடந்து போறது தான் நல்லது. ஸோ அதை ரொம்ப ஆராய்ஞ்சு இது இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு பைஃபிகேஷன் போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ முக்கியமாக இந்த திரைப்படத்தை டைட்டில் கார்டு முடிஞ்சு ஒரு 8 நிமிஷம் ஓடும், படம் முடிஞ்சதுன்னு நினச்சி தயவு செஞ்சு எந்திருந்து போயிடாதீங்க. யூ வில் ஹேவ் சம் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்டர்ஸ் டுவர்ட்ஸ் த எண்ட். மேலும் இன்னொரு திரைப்படத்தோட விமர்சனத்தில் சந்திப்போம். நன்றி.